ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓ ஹேய், எலிஃபண்ட்டுங்க. ஏன் அதுலேயே தான் நிற்குது, நம்ம இவ்வளோ பேர் நின்று போகிறோம், அது நம்மளை துரத்தி வரல. இதுக்கப்புறம் ஏதாவது பார்க்க முடியுமான்னு தெரியலையே, பார்ப்போம். ஏ மான் 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 மான். ஏ ஓ, இது மங்கியா? பைக்குக்கு அவங்க சார்ஜஸ் பண்ணலை, காருக்கு மட்டும்தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிளானை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது தானே, டைம் வந்து நிலையானது இல்லை. இந்த ரோட்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்குது? ஸோ இங்கே ஒரு காட்டு பண்ணி நீங்கள் பார்க்கலாம், பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஓட்டுவோம். இப்போ ரைட் சைடில் பாருங்களேன் ட்ரெயின். என் ட்ரெயினு கூட ஒரு போட்டி போடுவோமா? இந்த பெங்களூருக்கு போகிற ஹைவே பாருங்களேன், மொத்தம் 6 லேனு, வேறு லெவலில் இருக்குங்க ரோடு. இப்போ நான் வந்து மைசூர் டு அந்த பெங்களூர் ஹைவேல தான் வந்து போயிட்டுருக்கேன். வேறு லெவலில் இருக்குங்க இந்த சன்செட்டு. என் ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தான் இருக்குது. இந்த பக்கம் ரயில்வே ட்ராக்கு. இந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட் எவ்வளோ தெரியுமா? ஓ, நான் பெங்களூருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஆனால் டிராஃபிக்கு பாருங்களேன். ஓகேங்க, நான் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட அம்மா ரூம் பக்கம் வந்தாச்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் உள்ள வீடியோ போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் வந்து மசனகுடி வாய் வேற போல இருந்துங்க, ஏன்னா வாயெல்லாம் ஒட்டி இருக்குது கம்மு போல். மசனகுடி வழியாக நான் வந்து பெங்களூர் வந்து போகிறேன் கோயம்புத்தூரில் இருந்து. ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு விலாகாக இதை பிரித்து பிரித்து இது பண்ணுறேன். ஓ ஹேய், எலிஃபண்ட்டுங்க. பரவாயில்லைங்க, இந்த ரூட்டில் வந்ததுக்கு ஒரு எலிஃபண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஓ, அப்போ எனக்கு தெரிஞ்சு அவனு வந்து என்ன பண்ணியிருக்கானுன்னா இறங்கி போனான்னு நினைக்கிறேன் அங்கே. அதனால தான் இவனை வந்து வார்ன் பண்ணி விட்டாங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. பைத்தியகார மாதிரி பண்ணுறாங்க, இனி எப்படியும் பிளாக் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு யானை நிற்குதுங்க. இதோ ஏன் அதுலேயே தான் நிற்குது, நம்ம இவ்வளோ பேர் நின்று போகிறோம், அது நம்மளை துரத்தி வரல. அது பாருங்க, யானை பார்க்குறீங்களா? யானை, சரி நம்மளும் போகலாம். ஐயோ செம்மங்க, இந்த விலாகை தொடங்கினதுமே வந்து ஒரு யானையை பார்த்துங்கிறது செம்ம இதாக இருக்குது. இந்த ஏரியாலாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம லைட்டாக ஒரு ட்ரெஸ்லிங் இருந்துட்டு தாங்க இருக்குது. இது வந்து அப்படியே பெரிய மலை ஆகிற முன்னாடி நான் வந்து இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மைசூர் போயாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவ்வளோவா ரெயின் இருக்காது. ஏன்னா இது ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால நம்ம எப்போ ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வரும்போதே நான் வந்து ஊட்டிலேருந்து அந்த கல்கட்டி அந்த இடம் வரும்போது ஒரு ஆட்டோ டிரைவரை மீட் பண்ண, அவரே சொன்னார், இது என்னப்பா வாட்டர் ப்ரூஃபா இல்லை ரெயின் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாண்ணா அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஊட்டி வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா, கல்கட்டி அந்தங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ மசனகுடி உள்ளே போகும்போது அங்கே வந்து நம்ம இது எப்படி இருக்குன்னு கிளைமேட் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு மழை பெய்யும், அடுக்கிறது திடீர்னு நிற்கும். அதனால தான் கேட்டப்பா வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது அப்படின்னு. ஏன்னா இப்போ பாருங்களேன், லைட்டாக ட்ரெஸ்ஸில் இருக்கு. இந்த சரி நம்ம வண்டியை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அந்த வண்டியில் வந்து அவ்வளோவா ஓகேங்க, எந்த வண்டியிலையுமே அவ்வளோவா தண்ணியெல்லாம் இல்லை. அப்போது அந்த பக்கம் மழை இல்லை. ஏன்னா இந்த ரோடை வழியாக இருந்தால் மைசூர்லேருந்து தான் வரணும். ஸோ அந்த பக்கம் மழை இல்லை. நம்ம அடுத்த மழை பெய்கிற முன்னாடி விட்ரா ஜூட்டு போடு, இதுக்கப்புறம் ஏதாவது பார்க்க முடியுமான்னு தெரியலையே, பார்ப்போம். இவே மான் 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 வேறு லெவலுங்க. ஸோ மசனகுடி வந்தது வந்து கொஞ்சம் நல்லதாக போச்சு. எல்லாமே புள்ளி மான், குட்டி 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 மானாக இருக்குது. ஒரு மானு மேலே ஒரு மைனாக நிற்கிருக்குங்க. சரி போவோம். நமக்கு என்னென்னா இப்போ இந்த மழை பெய்ய முன்னாடி நம்ம இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணிடணும், அடுத்த மழை வர முன்னாடி. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்து கவர்மெண்ட்டே என்னென்னா பண்டிப்பூர் வைல்ட் லைஃப் சான்ச்சுவரி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு ஒரு
ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே விட்டுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அதை கூட வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மள்ட்ட கார் இல்லை, பைக் இல்லை, நான் பஸ்ஸு ட்ரெயினில் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வரும்போது ஃபஸ்ட்டு இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வண்டி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த வண்டி தான், அது கவர்மெண்ட் வண்டி தான். அதனால் அதில் நீங்கள் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி இங்கே உள்ளே வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு போகலாம். ஏ ஓ, இது மங்கியா? நல்லா இருக்குங்க அந்த மங்கி. ஆல்ரெடி டைம் வந்து இப்போ 3:15 கிட்ட ஆகுதுங்க. 3:15 ஆயாச்சு. நம்ம எத்தனை மணிக்கு போவோம்னு பார்ப்போம். இப்போ கூகுள் சொல்கிறது மாதிரி 4:45 அந்த மாதிரி கணக்கு பண்ணால் 3:45 அப்போ 4 நைட்டு 8 மணி ஆகுமா போய் சேர்றதுக்கு? அடாடே, அடுத்து ஏன்பா நிற்கிறீங்க? அடுத்த நேருக்கு ஓ பீகாக்குக்கா, பீகாக். ஆனால் அது செம்மையாக போஸ் கொடுக்குதுங்க எல்லாருக்கும், சம. இவங்க போ, ஆ இது பெண் பீகாக்ங்க. ஓகே, அடுத்தடுத்து இன்னும் 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 எதிர்பார்க்குற. ஓகே, இவ்வளோ தான் நினைக்கிறேங்க. முதுமலை புலிகள் காப்பகம், நன்றி, மீண்டும் வருங்க. ஓகேவா, இவ்வளோதாங்க புலிகள் காப்பகம். ஸோ இங்கெல்லாம் அம்மா எவ்வளோ தூரம் பா செக் போஸ்ட்டு. இது காக்கனான்லாவா? ஓ, இந்த பக்கம் வந்தால் நீங்கள் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கவங்க உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. நம்ம வந்து அந்த பக்கம் வந்தனால நம்மக்கிட்ட எந்த எங்கேயுமே எந்த ஒரு அமௌண்ட்டு கூட வாங்கலை. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். ஸோ இதுக்கப்புறம் வந்து கர்நாடகாங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம், இப்போ வந்து இதோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு லிமிட் எண்ட். இதுக்கப்புறம் மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன், கர்நாடகா வந்தாச்சு. பைக்குக்கு அவங்க சார்ஜஸ் பண்ணலை, காருக்கு மட்டும்தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உள்ளேருந்து வெளியில் வந்தாலும் சரி, வெளியிலேருந்து உள்ளே போனாலும் சரி, தம்பி வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் சரி, உள்ளேருந்து வெளியில் போனாலும் சரி, எப்படி போனாலும் உங்கள்கிட்ட காசு வாங்காமல் விட மாட்டாங்க. காருக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், பைக்குக்கு இல்லை. ஏன்னா என்னை பார்த்துட்டும் அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்னாங்க, கம்முன்னே நின்னாங்க. அப்போ அதிலே தெரியுது நம்ம பைக்குக்கிட்ட எந்த சார்ஜஸும் அவங்க வந்து வாங்க போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரியெல்லாம் எந்த அறிகுறியும் தெரியலை. லைட்டாக பெஞ்சிருக்குன்னு தோணுது, ஆனால் வந்து அந்த ஹீட்டில் மறுபடியும் இதாக எல்லாம் ஆயிருக்குங்க, என்னது காஞ்சி போயிடுச்சு அந்த தண்ணியெல்லாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிளானை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது தானே, டைம் வந்து நிலையானது இல்லை, நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் என்னையாவது போதோணுச்சா இன்றைக்கே பிளானை போடுங்க, உடனே கிளம்புங்க. லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு, அதனால் ஏ என்னடா தத்துவம் இதே மாதிரி பேசுகிற, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது சாஜன். இந்த ரோட்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்குது? இந்த ரோடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளஸ் நான் வ்ளாக் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்களேன். எதுக்கு யோசிக்கிறீங்க? லைக்கை போட்டுட்டு அப்படியே வீடியோ பேலன்ஸ் வர வீடியோ அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். மஜா மாடி, மஜா மாடிங்கிறதுக்கு கன்னடாங்க. ஐயோ ஐயோ, பெங்களூரில் இருக்கனால பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் கன்னடாவும் வருது. ஸோ இங்கே ஒரு காட்டு பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்களா, காட்டு பண்ணி. கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஓட்டுவோம். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக என்னென்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ண முன்னாடி எல்லா வெஹிக்கிளுமே வந்து பாஸ் ஆயிடுச்சு.
ஸோ அது எந்த இடம்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் போன அப்புறம் அதையே நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஜீப் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க, அங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பஸ்லேயே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அந்த ஜீப்பை வந்து நான் வந்து உள்ளே பார்க்கலங்க, கரெக்டு தான், அங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பஸ் இருக்குது, இங்கேருந்து மேபி போகிறதுக்கு வேணால் அந்த ஜீப்புன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து முடிஞ்சிச்சிங்க இதோட. அப்பா ஹே, என்னடா இங்கே வர்றதுக்கும் காசு அங்கே போகிறதுக்கும் காசு அப்படின்னா என்ன? இல்லை எனக்கு புரியலை, தட்டிச்சா தெரில. ஸோ காரில் வரவங்க பைக்கில் வரவங்க வந்து டைரெக்டாக நம்ம அங்கேயே போயிடலாம். ஆனால் இந்த பஸ்ஸில் வரவங்க எப்படின்னா, குண்டலுபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அதாவது கர்நாடகாவில் சொல்கிறேன், அந்த அங்கே வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து ஊட்டி போகிற பஸ் வந்து எல்லாமே அந்த பண்டிப்பூர் ப்ளஸ் மசனகுடி வழியாக தான் போவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இதிலிருந்து அந்த என்னது சார் பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வரைக்கும் வந்து பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே இறங்கினதும் அங்கே உள்ளாடி நான் ஃபஸ்ட்டு காட்டியிருப்பேன் அந்த இந்த வீடியோலாம் வந்து வந்திருக்கும், அந்த கேபா இல்லை அது டெம்போ ட்ராவலர் மாதிரி உங்கள் ஒன்று அதில் வந்து நீங்கள் ஏறி போனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக போய் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி போயாச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம கார்லேயோ காரில் போனால் கண்டிப்பாக ரெண்டு இடத்துலையுமே வந்திருக்கு. என்னென்னா நீங்கள் பண்டிப்பூருக்கு உள்ளே என்ட்ராகும் போதும் இருக்குது, மசனகுடிக்கு உள்ளே என்ட்ராகும் போதும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கேருந்து வரீங்கன்னா அங்கேருந்து பண்டிப்பூருக்கு என்ட்ராகுவதுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து டோலுக்கு காசு கொடுக்குற மாதிரி நீங்கள் இங்கே வந்து நீங்கள் காசு கொடுக்கணும், அப்போ தான் காரை உள்ளே விடுவான், இல்லைனா விட மாட்டான். ஆனால் பைக்குக்கு அந்த பிரச்சனை இல்லை, எந்த ஒரு நம்ம பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஸோ ரைட் சைடில் பாருங்களேன் ட்ரெயின், என் ட்ரெயினு கூட ஒரு போட்டி போடுவோமா? தெரில ட்ரெயின் நம்ம கூட வருமா இல்லை வேற ரூட்டு போதான்னு. ஏ நம்ம கூட தான்ப்பா வருது ட்ரெயின், போங்கோயா. எனக்கும் ட்ரெயினுக்கும் ரேஸ், சரியா குறுக்க யாரும் வரக்கூடாது. ட்ரெயின் எங்க போகுது? எங்கடா ட்ரெயினை காணல? ஏமாத்திட்டாங்க பரமா, ட்ரெயின் வரும்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அது வேற ஏதோ ரூட்டாலியா போகுது போல. இந்த பெங்களூருக்கு போகிற ஹைவே பாருங்களா, மொத்தம் 6 lane, வேறு லெவலில் இருக்குங்க ரோடு, ரெண்டு சைடுமே வந்து செம்மையாக இது பண்ணி வச்சுருக்குறாங்க மொத்தம். அதான் சர்வீஸ் ரேடியும் சேர்த்தாச்சுன்னா, சர்வீஸ் ரோடையும் சேர்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 வந்துடும் மொத்தம். அப்போ இப்போ 8 lane. ஓ நான் நேரத்தில் சிபின்னு சொன்னேன்ல, அது வந்து ஹோண்டா CB 250 இல்லைங்க, அது வந்து டுக்காட்டிங்க. எவ்வா நான் டக்குன்னு பாஸ் பண்ணி போனதுனால அந்த மாதிரி இருந்துச்சா, அதனால் எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு சிக்னல் வந்துச்சா, அந்த சிக்னலில் அவர் வந்து பக்கத்துலேயே போயிட்டு இருந்தாரா, செம்ம வண்டிங்க வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இன்னொன்று வந்து GS 1250 தான், அதுவும் வண்டி அருமையாக இருக்குது. இப்போ நான் வந்து மைசூர் டு அந்த பெங்களூர் ஹைவேல தான் வந்து போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் எல்லாம் சம அந்த டார்க்காக இருக்குது, க்ளவுட்ஸ் எல்லாம் மேபி அந்த பக்கம் மழை பெய்தானே எனக்கு தெரில பெங்களூர் சைடு. ஆனால் இங்கே இப்போ வரைக்கும் எந்த ஒரு மழையும் இல்லை, ஆனால் கொஞ்சம் அந்த டிம்மான ஒரு கிளைமேட்டு தான் இருக்குது. ஒரு 5 மணிக்கான அந்த டிம் கிளைமேட்டா இல்லை மழை பெய்கிறதுக்கான அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் டார்க் ஆயிடுச்சானெல்லாம் தெரில, வேறு லெவலில் இருக்குங்க இந்த சன்செட்டு. என் ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தான் இருக்குது, இந்த பக்கம் ரயில்வே ட்ராக்கு, அப்படி ஒரு சன்செட்டுங்க. ஆனால் என்ன ஒரு கடுப்புன்னா, வர வழி ஃபுல்லாக பாதி வழியில் மழை பெய்யுது, அதுக்கடுத்து மழை பெய்யலை, மறுபடியும் மழை பெய்யுது. நான் மழை பெய்யும் போது ஆக்ஷன் கேமரா எடுத்து உள்ளே வைப்பேன், மறுபடியும் பெய்யலை சரி வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து வெளியில் வைக்கிறேன். இப்படி தான் ஒரு 3 தடவை நடந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் இது வைக்கும்போது
நான் உங்கள் இது நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சேன். அதுக்கடுத்து ரெண்டு தடையே நான் வந்து அப்படியே வச்சிட்டேன். இதோ எனக்கு சரி இந்த வியூ நல்லா இருந்தா அதனால தான் சரி உங்கள்கிட்ட அப்படியே காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்ஷன் கேமரா இப்போ எடுத்து வச்சாங்க. இந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட் எவ்வளோ தெரியுமா? இந்த லைனில் வந்து 60, இந்த லைனில் வந்து 80, அடுத்த லைனில் வந்து 100. ஸோ நம்ம 100 வரைக்கும் இந்த லைனில் போகலாம் அங்கே. ஐயோ இந்த லைனில் இல்லை, அடுத்த லைனில். ஓ நான் பெங்களூருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஆனால் டிராஃபிக்கை பாருங்களேன், டிராஃபிக் நகரவே இல்லை. இதனால தான் கூகுள் வந்து நீ அந்த என் ரூமுக்கு போகிறதுக்கு 8 மணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிச்சு போல. இப்போ தான் புரியுது எதனால அப்படி சொல்லிச்சுன்னு. இந்த டிராஃபிக் நகரவே இல்லை அங்கே பாருங்களேன். எப்போ ஏண்டா என்ன அங்கே ஃபுல்லாக தள்ளி விட்டீங்க? நான் இப்படி நடா போகணும் அப்படியே அணைச்சி 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 அங்கே கொண்டு போயிட்டேன் நான் உள்ளாடி. ஓகேங்க, நான் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட ஐயம்மா ரூம் பக்கம் வந்தாச்சு. செம்ம டிராஃபிக்ங்க. இப்போ டைம் வந்து 7:20 ஆகுது கிட்ட. அப்போ கூகுள் சொன்னதை விடக்கே நம்ம வந்து ஒரு 40 மினிட்ஸ் முன்னாடியே தான் வந்திருக்கோம். ஆனால் செம்ம ஹெக்டிக் ஆயிடுச்சுங்க, செம்ம டிராஃபிக். கூகுளுக்கே நம்ம ஒரு சேலஞ்ச் விட்டு நம்ம அதில் வந்து வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஒரு நல்லா இருந்துச்சுன்னு தான் ஒரு லைக்கை மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ இதுக்கப்புறமும் நான் போடுற எல்லா வீடியோஸையும் வந்து பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் ஸ்டே டியூண்டாக இருக்குது, இதுக்கப்புறமும் நல்ல நல்ல வீடியோஸ் வரும். ஏன்னா நிறைய இடத்துக்கு நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ பை பை.